பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தில் சர்வதேச பட்டம் பெற்றுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தில் சர்வதேச பட்டம் பெற்றுள்ளார். கேரள மாநிலம் அட்டப்பாடி முக்காளி ஆதிவாசி கிராமத்தில் பழங்குடியின் சமூகத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ். 30 வயதான இவர் கேரளாவில் அரசு பள்ளியில் பயின்றார். பாரம்பரிய மருத்துவ படிப்பையும் கேரளாவில் உள்ள கல்லூரியில் முடித்தார். தொடர்ந்து 2017 இலங்கை கொழும்பில் பாரம்பரிய மருத்துவத்தில் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி படிப்புக்கான PhD பட்டம் பெற்றார். 2018 தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். கோவை தமிழக கேரள எல்லை பகுதியான ஆனைக்காட்டில் பொன்னியம்மாள் குருகுலம் என்ற பெயரில் ஆதிவாசி பாரம்பரிய மூலிகை மருத்துவ மையத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் புற்றுநோய்க்கான பாரம்பரிய மூலிகை சிகிச்சைக்காக இவருக்கு ஜெர்மனி நாட்டின் உலக அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் ஆஃப் ட்ரெடிஷனல் ஹெல்த் கேர் என்ற பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. தொடர்ந்து சிகிச்சைக்காகவும் மூலிகை வைத்திய முறையை காப்பதற்காகவும் இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்திலும் இணையதளத்தின் வாயிலாக தன்னை அணுகுவோருக்கு சிகிச்சையையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். இந்த உயரிய விருது தனது பணிக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிப்பதாக கூறும் ராஜேஷ், அழிந்து வரும் மூலிகை வைத்தியத்தை மீட்டெடுப்பது காலத்தின் அவசியம் என்றார். நான் வந்து ஆதிவாசி பாரம்பரிய சிகிச்சை பண்ணி வந்துட்டு என்னோட பாரம்பரியம் வந்து பாரம்பரியமாக என்னோடய பாட்டி தான் பண்ணி வந்துட்டுருக்காங்க. என்னோடய பாட்டியோட பேர் வந்து வள்ளியம்மாள். புற்றுநோய்க்காக மருந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து இப்போது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பாரம்பரியம் வந்து பொன்னியம்மாள் குருகுலம் எங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்துட்ருக்கோம். என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், சுகர், ஆஸ்மா, தைராய்டு அந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் மருந்து கொடுத்து வந்துட்டுருக்குறோம். இந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பண்ணிட்டு வந்தது சார்பாக ஜெர்மனி யூனிவர்சிட்டி வந்து டாக்டரேட் பட்டம் கொடுத்து ஆதரவு பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம மூலிகை மருந்து என்னென்னா, நம்ம மருந்துனால் வந்து உடம்புல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன், எதிர்ப்பு சக்தி இதெல்லாமே கூட்டி தரும். உடம்புல எந்த ஃபேட்டும் கெட்ட கொழுப்பு எதுவுமே வைக்காது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ரேடியேஷன் பண்ணி கீமோ பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. அவங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அதோடய சைட் எஃபெக்ட் கூட இல்லாமல் ரிலீஃப் பண்ணி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் ஆரம்ப ஸ்டேஜில் வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுக்க முடியும். என்னோடய இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லவங்க அங்கே வந்து நாலு பேர் என்னை தூக்கிட்டு போனாங்க, இப்போ நான் நாலு பேருக்கு மருந்து வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேயே நம்ம எங்கே போனாலும் நம்ம ரிக்கவர் ஆனவங்களை காமிக்கலாம். இப்போ யாரெல்லாம் ரிக்கவருங்க இன்னும் ஆளுகள் நம்ம காமிக்கலாம். நான் தான் இப்போ கொரோனா சமயத்தில் மெடிசன் இங்கே கொடுத்துட்ருக்கேன் கோயம்புத்தூரில். அங்கேருந்து புக்கிங் பண்ணுறவங்களுக்கு அந்த பக்கம் போக முடியாததுனால கண்டிப்பாக வந்து எங்கிட்ட வந்து இல்லை, கேரளாவில் மட்டும்தான். அட்டப்பாடியில் முக்காளி சிண்டக்கி என்கிற கிராமத்தில் இருக்குது. இது வந்து அந்த பாரம்பரிய மருத்துவம் வந்து இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஓரளவுக்கு அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து அழியக்கூடாது, இந்த சேவை இன்னும் தேவைன்னு பாராட்டியும் கொடுத்துருக்காங்க. சமூக சேவைக்கும் இந்த புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் இனியும் உலகளவில் வரணுங்கிறதுக்காக பாராட்டி ஜெர்மனி கவுன்சில் கொடுத்துருக்காங்க. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.